வணக்கம் அண்ட் வெல்கம் டு தினம் ஒரு சினிமா தகவல் இன்னைக்கு எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீயில் வேதந்தம் ராகவையா திரைக்கதை இயக்கத்தில் நாராயணா ஃபிலிம்ஸ் தயாரித்து சி ஆர் சுப்புராமன் இசையில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய பின்னணி இசையில் ஏ நாகேஸ்வர ராவ் சாவித்ரி எம் என் நம்பியார் எஸ் வி ரங்காராவ் மற்றும் பலர் நடித்து வெளிவந்த தேவதாஸ் சந்திர சத்தோபதியாவின் மிக பிரபலமான பெங்காலி நாவலான சிற்காவ அடிப்படையாக கொண்டதுதான் தேவதாஸ் இந்த நாவல் பல இந்திய மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது பிரபல தெலுங்கு எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளரான சக்கரபாணி தெலுங்கு பதிப்பை எழுதினார் தேவதாசின் காதல் கதை பல மொழிகள்ல பல முறை திரையில் தழுவி எடுக்கப்பட்டுள்ளது தேவதாஸ் படத்தின் முதல் திரைப்பட பதிப்பு நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல பெங்காலி மற்றும் ஹிந்தியில வெளிவந்தது நைன்டீன் தேர்ட்டி செவன்ல தேவதாஸ் என்ற தமிழ் திரைப்படம் பி வி ராவோ இயக்கத்தில் வெளிவந்தது ஆனா அது வெற்றி பெறல நைன்டீன் பிப்டி த்ரீல மறுபடியும் தமிழ் மற்றும் தெலுங்குல தேவதாஸ் திரைப்படம் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம பல விமர்சகர்களால நாகேஸ்வர ராவ் சாவித்ரி நடித்த இந்த படம் தான் இன்றளவும் சிறந்தது என்றும் கருதப்பட்டது தமிழ் மற்றும் தெலுங்கு தேவதாஸ் படங்களை குச்சிப்புட நடன கலைஞராக இருக்கிற வேதாந்தம் ராகவையா இயக்கினார் இரண்டுமே பெரிய வெற்றிகளாக அமைஞ்சது அதற்கு மூன்று முக்கிய காரணங்கள் உண்டு தேவதாஸ் கதாபாத்திரத்துல நாகேஸ்வர ராவனுடைய சிறந்த சித்தரிப்பு பார்வதியாக சாவித்திரியினுடைய நடிப்பு மற்றும் சி ஆர் சுப்புராமனுடைய மறக்க முடியாத இசை வெளியிடுவதற்கு முன்பே அவர் காலமானதுனால சி ஆர் சுப்புராமனுக்கு இந்த படம் அர்ப்பணிக்கப்பட்டது தேவதாஸ் திரைப்படம் சி என்என் ஐ பி நெட்ஒர்க்னால நூறு சிறந்த இந்திய படங்கள்ல ஒன்றாக தேர்வெடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது பார்வதியின் பாத்திரத்துக்கு சாவித்ரி முதல் தேர்வாக இல்ல நாகேஸ்வர ராவ் மற்றும் சவுகார் ஜானகி ஆகியோருடன் தான் இந்த படம் தொடங்கப்பட்டது ஒரு வார படப்பிடிப்பும் நடைபெற்றது ஆனால் இது போன்ற ஒரு துயரமான கதை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருந்தது அதனால படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து தயாரிப்பு நிறுவனத்தின் பங்காளிகளில் ஒருவரான டி எஸ் நாராயணன் தானே இந்த படத்தை தயாரிப்பதற்கு முடிவு செஞ்சாரு அப்போதான் சவுகார் ஜானகிக்கு பதிலாக சாவித்ரிய பார்வதியாகவும் லலிதாவை சந்திரமுகியாகவும் நடிக்கிறதுக்கு ஒப்பந்தம் செய்தார் தெலுங்கு பதிப்புல முதல்ல நைன்டீன் ஃபிப்டி த்ரீ ஜூன்ல வெளிவந்தது மூன்று மாதங்கள் கழித்து செப்டம்பர் மாதம் தமிழ்ல வெளியிடப்பட்டது இரண்டு படங்களுமே மிக பெரிய வெற்றியை பெற்றது நூறு நாட்களுக்கு மேல ஓடினது படத்தின் இசை இயக்குனரும் தயாரிப்பாளர்களில் ஒருவரான சி ஆர் சுப்பராமன் காலமான பிறகு அப்போது அவருடைய உதவியாளர்களாக இருந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி மீதமுள்ள பாடல்கள் எல்லாத்தையுமே முடித்து சி ஆர் சிஆர்எஸ்சி சுப்பராமனுடைய இசை குறிப்புகளை அடிப்படையாக கொண்டு இன்றளவும் மிக பிரபலமான பாடலான உலகே மாயம் வாழ்வே மாயம் அப்படிங்கிற பாடலை இசையமைச்சாங்க கதாநாயகனுடைய குடிபோதை தோற்றம் ஒரு இயற்கையான தோற்றத்தை தரும் வகையில் இருக்கணும்னு இயக்குனர் நாகேஸ்வர ராவ் இடம்பெறும் காட்சிகளை இரவில் மட்டுமே படமாக்கினார் படம் வெளியாகி காதல் வசப்பட்ட இளைஞர்களை பாதிக்க தொடங்கியது எழுத்தாளர் சரத் சந்திரா தேவதாசி கதை இளைஞர்களுக்கு ஏற்படுத்தும் எதிர்மறையான தாக்கத்தை அறிந்ததுனால இதை அறிஞ்சிருந்தா தன்னுடைய புத்தகத்தை படமாக்க அனுமதிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு கூறினார் படத்தின் மறக்க முடியாத பாடல்கள் அப்படின்னு பார்த்தா உலகே மாயம் வாழ்வே மாயம் மற்றும் ஓ தேவதாஸ் ஓ பார்வதி என்ற பாடல்கள் இன்றைக்கும் பிரபலமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம த ரைஸ் நல்ல சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு சினிமா தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோஸ்வென்